வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலில் வச்சிருக்கிற குழுவை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பூந்தமல்லியில் திருமால் நகரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில். அது கூடவே பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷலாக ஒரு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டும் தரலாம் அப்படின்ட்டுருக்கேன். இந்த கிவ்அவேவை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம கொலு பார்க்க போகலாம் வாங்க. இதுதாங்க பூந்தமல்லி திருமால் நகரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில். இந்த ஐயப்பன் கோவிலில் தான் இப்போ நம்ம கொலு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கொலுவோட ஓவரால் வியூ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாகவும் காமிக்கிறேன் இது என்னென்ன இருக்குன்ட்டு. இங்கே ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு தீம் வந்து போடுவாங்க. இந்த தீமில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள் இல்லை ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து போடுவாங்க. இந்த வருஷம் வந்து என்ன தீம் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்பில் வந்து இப்போ கோலம் போட்டு வச்சுருக்காங்க. ரங்கோலி கோலம் உப்பில் கலர் பண்ணி போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக வந்து கலசம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து ஆர்த்தி தட்டுங்க வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தீமோடைய முக்கியத்துவம் வந்து தூத்துக்குடி மாவட்டம்னு போட்டிருக்காங்க. ஸோ தூத்துக்குடியை சுற்றி இருக்கிற ஊர்களை பற்றி இங்கே இருக்கும் கண்டிப்பாக. தாமிரபரணி, கடம்பூர், வாஞ்சி மணியாச்சி இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா தாமிரபரணி ஆற போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க வாஞ்சி மணியாச்சியோடது. அப்புறம் வந்து கடம்பூருடைய அந்த கிராமத்தை போட்டிருக்காங்க. நிறைய வந்து இருக்குது. இங்கே குலசேகரப்பட்டினம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்தது விமான நிலையம், அதுக்கப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி. இப்போ நம்ம இந்த சைடில் வந்து பார்க்கலாம் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்காக முருகர் வச்சுருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறோம்னு சொல்லி போர்டும் போட்டிருக்காங்க. பேருந்து நிலையம்னு சொல்லிட்டு அங்கே சில பஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா உப்பளம் வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்ரீ வைகுண்டம்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி துறைமுகம், அதுக்கப்புறம் வந்து முத்துக்குளித்தல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கருப்பட்டி காய்ச்சிதல்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பொம்மை வச்சு இந்த கருப்பட்டி காய்ச்சிருக்க மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையோடது வியூ வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கொலுபொம்மைங்களெல்லாம் அப்படியே பார்க்கலாம். மகான்கள், தேவர்கள்னு எல்லாருடைய சிலைகளும் இருக்குது. எல்லா கடவுளுடைய சிலைகளும் வந்து இந்த 9 படிக்கட்லேயும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இடையில வந்து ஐயப்பனும் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி, தசாவதாரம் செட்டி இது எல்லாமே ஒவ்வொன்றா இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து ரெண்டு விளக்கு வச்சுருக்க பொம்மை வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று புடவை கட்டி இந்த மாதிரி அழகாக நிற்க வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் சேனல் 2300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களால் தான். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் குடும்பம் சேனலில் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்க இந்த வீடியோவில் நான் ஒரு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த பொருட்கள் வந்து ஒரு விடுகதையாவோ அல்லது வந்து ஒரு நபரின் பெயரோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து கலந்துருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருஷம் இந்த மாதிரி நிறைய வைப்பாங்க. இதிலிருந்து கரெக்டான ஆன்சர்ஸை வந்து நம்ம ஒரு பேப்பரில் எழுதி கோவிலில் கொடுத்துட்டோம்னா கடைசி நாள் வந்து இதில் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கிறதுலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பாங்க. இப்போ நம்ம அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் நீங்கள் என் கூட இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க இல்லையா, அதனால் உங்களுக்காகவும் நான் வந்து இந்த கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். இங்கே இருக்கிற பொருட்களை வந்து பாருங்கள் கவனமாக. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் கரெக்டாக யார் அதிகமான பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதிலிருந்து நான் 3 பேரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி ஆன்சர் சொல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த கமெண்ட்டில் வந்து எடிட்டட் கமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. முக்கியமான ரூல்ஸ் அதுதான். அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் குடும்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை வந்து சொல்லுங்கள்.
இந்த கிவ்அவே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு உங்களுக்கு வீடியோவாகவோ இல்லை லைவ்லேயோ வந்து நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய வீட்டு கொலுவை நான் சந்திராஸ் கிச்சனில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்கள் யாருக்காவது அந்த வீடியோ பார்க்குறதுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.